I have reloaded. Version 2.0. 2.0. Irumban திரைப்படத்தினுடைய பாடல் வெளியீட்டு விழாவிற்கு வந்திருக்கிற என் பேரன்பிற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய பெருமக்களே, என் உயிருக்கினிய உடன் பிறந்தார்களே, ஊடகத்துறையில் பணியாற்றுகிற எனது அன்பு உறவுகளே, என்னுடைய அண்ணன் ஷெரீப் அவர்கள் வந்திருக்கிறார்கள், தம்பி ஸ்டீபன் அவர்கள் எல்லாம் வந்திருக்கிறார்கள். இங்கே இந்த விழாவின் நாயகன் என்னுடைய தம்பி ஸ்ரீகாந்த் தேவா அவர்கள். நாங்கள் இணைந்து பணியாற்றியிருக்கிறோம் ஐயா தேவா அவர்களோடு. பணியாற்றுகிற போது என்னுடைய தம்பி ஸ்ரீகாந்த் கல்லூரியில் படித்து கொண்டிருந்தார். அப்போது பகுதி நேரத்திலெல்லாம் வந்து கீபோர்டு வாசித்து என்னுடைய பாடல்களுக்கு அவர் இசைக்கோர்வையில் பணியாற்றியிருக்கிறார். இன்னும் எனக்கு ஆதங்கம் இருக்கிறது, அவருடைய திறமைக்கான உயரத்தை அவர் தொடவில்லை என்பதுதான் என்னுடைய கருத்து. அவருக்கு ஒரு நல்ல படம் வந்தது, ஈ, எங்களுடைய அருமை சகோதரர் ஜெகநாதன் அவர்கள் எடுத்த படம். அது ரொம்ப நல்ல படம். அதில் ஒரு பாடல்களும் சரி பின்னணி இசையும் சரி மிகச்சிறப்பாக வழங்கியிருப்பார். காலம் அவருக்கு இன்னும் நல்ல வாய்ப்பை வழங்க வேண்டும் என்பது என்னுடைய விருப்பம். அவருடைய இசைத்திறனில் வெளியே வந்திருக்கிற வரப்போகிற பாடல்கள் அதில் எல்லாத்தையும் பார்த்தோம், 5 பாட்டையும் பார்த்தோம். மிக சிறப்பாக மெட்டமைத்து அதை கொண்டு வந்திருக்கிறார்கள். வந்தாலே வந்தாலே பாடல் ஆடியும் காட்டினார்கள், அதை பதிவாகவும் பார்த்தோம். அதுக்கப்புறம் தம்பி ஜீவிப்ராஸ் அவர்கள், அவருடைய துணைவியார் அவர்கள் இணைந்து பாடிய அந்த பாடல், என்னுடைய அன்பு தம்பி ஜெய் அவர்கள் பாடிய பாடல் வந்தாலே தேரோட்டமா, அந்த பாட்டு ரொம்ப நல்ல மெல்லிசையாக பாடல்களை வழங்கியிருக்கிறார். என் அன்பு தம்பி ஸ்ரீகாந்த் தேவா அவர்களுக்கு என்னுடைய அன்பு நிறைந்த வாழ்த்துக்களும் பாராட்டுக்களும். படத்தின் நாயகன் நான் அந்த வழியே போகிறபோது ஐயா எம்ஜிஆர் அவர்கள் வீட்டுக்கு முன்னாடி ஒரு பதாகை இருக்கும், அப்போ பார்த்துட்டு போய் கீழே என்னுடைய தம்பி இயக்குனர் கீரா அவர்கள் பேர் போட்டிருந்தது. கீரா அவர்கள் என்னுடைய மைத்துனர் சங்கர்பச்சான் அவரிடத்தில் பணியாற்றி கொண்டிருந்து நாங்கள் ஒரு உறவாக இணைந்து வளர்ந்தவர்கள். சமூகப்பற்று, முற்போக்கு சிந்தனை, இலக்கிய வாசிப்பு நேசிப்பு எல்லாம் கொண்ட ஒரு படைப்பாளி கீரா. அவர் இந்த பாட்டு வெளியீட்டு விழாவுக்கு நீங்கள் வர வேண்டும் என்று சொல்லும்போது என்னால் மறுக்க முடியல. அதுக்கு அவர் மேலே நான் வச்சுருந்த பேரன்பு தான் அதுக்கு காரணம். தம்பி ஜூனியர் எம்ஜிஆர் அவர்களை 2-3 முறை சந்தித்து பேசியிருக்கேன். ரொம்ப மென்மை இனிமையாக பழகக்கூடியவர். அவருக்கு ஒன்று தான் சொல்லணும்னு நினைக்கிறேன். நீங்கள் வருவதற்கு உங்களுடைய தாத்தாவுடைய பெயர் அவருடைய புகழ் பயன்படலாம், ஆனால் நீங்கள் வெல்வதற்கு கடுமையான உழைப்பு ஒன்றை தவிர வழியே கிடையாது. எம்ஜிஆர் அவர்கள், அவருக்கு ஒரு வரலாறு இருக்குது, அதை வாசித்து பார்த்தீங்கன்னா அவ்வளவு வலிக்கும். 45 வயதில் தான் அவர் கதாநாயகனாகவே ஆகிறார். அதற்கு முன்னாடி ஆழ்ந்த அடர்த்தியான வறுமை. நாடகத்தில் அவர் நடித்து கொண்டிருக்கும் போது பாடத்தை படிக்க போய் நடிக்க போனால் மதிய உணவு கிடைக்கும், ஆனால் மற்றவர்களெல்லாம் அந்த ஒருவேளை உணவுக்காக அவர்கள் பாடம் படிக்க அந்த நாடகத்தை நடித்து பார்க்க நடிக்க போய்விடுகிற போது தன் வயிற்று பசியை பொருட்படுத்தாத அவர் சிலம்பு கற்றுக்கொள்ள சென்று விடுவார். அந்த வயதில் யோசிச்சு பார்க்கணும், பசியோட பட்டினி கிடந்த அந்த சிலம்பு கலையை கற்றுக்கொண்டதால் தான் இந்த தமிழ்நாட்டு மக்கள் அவரை வாத்தியார் என்று அழைத்தார்கள் என்றால் இன்னைக்கும் நீங்கள் அவருடைய சண்டை காட்சியில் பாருங்கள், பிரம்மாதமாக விளையாடுவார்.
ஏன்னா எனக்கு சிலம்பு தெரியுங்கிறதுனால சொல்கிறேன். அதோட சண்டையில் வந்து நீங்கள் அவரை மாதிரி சண்டை காட்சிகள் நாங்கள்லாம் வந்து புரூஸ்லி சண்டையை போட்டு பார்ப்போம் ரெஃபரன்ஸ், அப்புறம் ஜாக்கி சான், அப்புறம் ஜெட்லிலாம் இப்போ. ஆனால் எம்ஜிஆர் அவருடைய சண்டை, எது தடை எது அடி, எப்படி தவிர்க்கணும் எப்படி அடிக்கணும், அந்த மாதிரியெல்லாம் சண்டை செய்கிறதுக்கு இன்றைக்கி எந்த நடிகரும் இல்லை. இன்றைக்கி ஒரே அடியில் விழணும். அப்படிலாம் ஒரே அடியில் ஒருத்தர் தூக்கி அங்கே போய் விழுகிற மாதிரிலாம் அடிக்க முடியாது. அது உண்மையிலே சண்டை தெரிஞ்ச எவனும் ஒத்துக்க மாட்டாங்க. அந்த சண்டை காட்சி வரும்போது ஒன்று வெளியில் போயிடுவான், இல்லை தலை குனிஞ்சிக்கிடுவான் அது. ஆனால் அவருடைய படத்தை நீங்கள் போட்டு பாருங்கள். அந்த கடுமையான உழைப்பை கொட்டியதால் தான் மங்காத புகழ் பெற்று இன்று வரை தமிழக மக்களின் மனதில் அவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். ஜூனியர் எம்ஜிஆர் போல தம்பி ஜூனியர் எம்ஜிஆர் அப்படிதான் நம்ம பார்ப்பாங்க மக்கள். ஜூனியர் எம்ஜிஆர் வந்ததற்கு அவங்களுடைய தாத்தா, அவங்க அப்பா பாலகிருஷ்ணன் இவங்கள் அந்த அவங்கெல்லாம் இருந்திருக்கலாம். அவங்க சித்தப்பா பாலகிருஷ்ணா பெரிய நடிகர், அவங்க அப்பாவே பெரிய நடிகராக இருந்தார். அரசியல் பின்புலம் இதே மாதிரி. ஆனால் அதற்கு பிறகு தன் உடலை வருத்தி, உடல் எடையை குறைச்சி, தன் ஆற்றலை பெருக்கிக் கொண்டு இன்றைக்கி ஜூனியர் என்டிஆர்னு ஒருத்தர் தெலுங்கு திரையுலகில் அசைக்க முடியாத இடத்தில் இருக்கிறாருன்னா அவருடைய உழைப்பு தான். என்னுடைய தம்பி விஜய் அவர்கள் வருவதற்கு எங்களுடைய அப்பா எஸ்சிஎஸ்சி பெரிய காரணம், உதவி இருக்கலாம். ஆனால் இன்றைக்கு தமிழ் திரையுலகின் உயர்ந்த நட்சத்திரமாக சூப்பர் ஸ்டாராக அவர் இருக்கிறார் என்றால் அவருடைய உழைப்பு தான். காலைகளோடு நான் எங்கள் அப்பா பாரதிராஜ் அவன் நடைப்பயிற்சி போயிட்டு, எங்கள் அப்பா வீடு, அடுத்த வீடு தம்பி விஜய் வீடு, அந்த வீட்டை கிடக்கும்போது என்ன மாடா ஆடுறான் அந்த பையங்கிற அப்படி எங்கள் அப்பா. அவர் அளவுக்கு இன்றைக்கி நடன அசைவுகளை வெளிக்கொண்டு வந்து ஈர்க்கிற அளவுக்கு ஆடுறதுக்கு இந்தியாவிலே நடிகர் கிடையாது. காரணம் அவருடைய உழைப்பு. எளிதில் புகழ் வராது என் உடன் பிறந்தார்களே அப்படிலாம் தொட்டு விட முடியாது. பெரியவர் காஞ்சி சங்கராச்சாரியர் பெரியவர் இறந்து விட்டார். அவர் சொல்கிறாரா, ஒருவன் வெற்றி அடைந்து புகழ் பெற்றுட்டான்னா அதை நினச்சி நீ பொறாமப்படாத. அந்த இடத்திற்கு வர அவன் கொடுத்துருக்க விலை இருக்குல்ல, வலி இருக்குல்ல, அவன் சுமந்து வந்த வலி, ஏச்சு பேச்சு, அவமானம், அதை ஒரு தடவை நீ திரும்பி பார்த்தீன்னா யார் மேலேயும் உனக்கு பொறாமை வராது வெற்றி அடைந்தவன் மேலே. அப்படி அவ்வளோ உழைப்பு இருக்குது. அதுபோல் தம்பி தனுஷ் அவர் நடிகராகிறதுக்கு அவங்க அப்பா கஸ்தூர்ராஜாவும் அவருடைய அண்ணன் செல்வராகவும் இருக்கலாம், ஆனால் அந்த இடத்தை தக்க வைப்பதற்கு கடுமையான உழைப்பு, தன் திறனை மேம்படுத்தி மேம்படுத்தி கொண்டு வந்த விதம். எப்படி பார்த்தாலும் என் உடன் பிறந்தார்களை வெற்றிக்கு ஒரே வழிதான் இருக்கிறது, கடுமையான உழைப்பு. அதை தவிர வழி கிடையாது. அதை என்னுடைய தம்பி ஜூனியர் எம்ஜிஆருக்கு சொல்லுவேன், நீ உங்கள் தாத்தா பேரை காப்பாற்ற வேண்டாம், கெடுத்துறத. அவர் சம்பாரிச்சு வச்சிருக்க பேர் இருக்குல்ல, இன்னொரு பேரன் பரவாயில்லைன்னு, அதுக்கு உன்னுடைய ஆற்றலை செதுக்கி கொண்டு திறனை வளர்த்து கொண்டு மென்மேலும் மென்மேலும் வளர்ந்து வரணும். அதுக்கு எப்பவும் இந்த அன்னங்களுடைய வாழ்த்துக்களும் அன்பும் உனக்கு எப்பவும் துணை இருக்கும். அது நீ அந்த ஆர்வமும் அந்த ஈடுபாடும் உங்களுக்கு இருக்குது, அதை வைத்து நீங்கள் வென்று வர வேண்டும். இல்லை அந்த வெள்ளந்தி அதுவும் அழகுதான். அந்த பாடல் காட்சியை பதிவு செய்த விதத்தில் வந்து ஒளிப்பதிவின் திறன் மேம்படுது, ரொம்ப சிறப்பாக பதிவு பண்ணியிருக்கிறாரு. அவருக்கு என்னுடைய பாராட்டுகள். படத்தொகுப்பாளர் அற்புதமாக தொகுத்திருக்கிறார், கலை இயக்குனரும் சிறப்புற கை கொடுத்து பணியாற்றியிருக்கிறார். எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள்.